அமரர் தயா அண்ணாவுக்கு ஓர் இரங்கல் உரை. பெர்கன் சிட்டி விளையாட்டுக் கழகமும் பெர்கன் தேந்தவர் ஓசையும் இணைந்து வழங்கும் அமரர் தயா அண்ணனின் இரங்கல் உரை. சமூக ஆர்வலரும் மொழிப்பற்றாளருமான பெர்கன் பாலசிங்கம் ஜார்ஜ் அண்டனி பிள்ளையின் சார்பாக தேன் தமிழ் ஓசை வானொலி மாமா தயாரித்து இந்த இரங்கலுரை காற்றில் தவழ்கிறது. திடீரென இடித்த இடி போல உங்கள் மரணச் செய்தி கேட்டு இடியோசை கேட்ட நாகம் போல திகைத்து நின்றோம் தயா அண்ணா. எங்கள் தயா அண்ணாவுக்கா இப்படி ஒரு சம்பவம்? இதயம் ஒருகணம் ஏற்க மறுத்தது எங்களுக்கண்ணா. மறுகணம் சுழன்று வீசும் சூறை காற்று போல உங்கள் செய்தி பெர்கன் சிட்டி முன்னாள் விளையாட்டுக் கழக வீரர்கள் இதயங்களில் விம்மலாக ஏங்கலாக உங்கள் செய்தி மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றதண்ணா. பெர்கன் சிட்டி விளையாட்டுக் கழகம் என்று நீங்கள் கொண்டிருந்த தீரா காதலை இப்போது நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம் அண்ணா. இன்று இருக்கும் பெர்கன் இல்லாமல் அன்றிருந்த பெர்கன் கலை விளையாட்டு ஒற்றுமை எல்லாவற்றிலும் பெர்கன் தமிழ் உறவுகள் சிறந்து வாழ்ந்தார்கள். அதிலும் விளையாட்டு நிகழ்ச்சிகள் குறிப்பாக உதைபந்தாட்ட போட்டிகள் மிக மிக உற்சாகத்தோடு நடத்தப்பட்டன. அதற்கு முக்கிய காரண கர்த்தாக்களில் நீங்களும் ஒருவர் என்பதை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம் தயா அண்ணா. அன்றைய விளையாட்டு போர்க்களத்தில் ஓசானா, ஃபாண்டோ, பெர்கன் வெஸ்ட், பெர்கன் சிட்டி என்று வெற்றிக்காக சூளுரைத்து மிக மிக ஆக்ரோஷமாக மோதிக்கொண்ட பொழுது நீங்கள் பெர்கன் சிட்டி வெல்ல வேண்டும் என்பதற்காக அயராது பாடுபட்டீர்கள். உங்கள் நெருங்கிய உறவுகள் பிணைப்புகள் பெர்கன் வெஸ்ட் விளையாட்டுக் கழகத்தில் அணிவகுத்து நின்றபொழுது உறவுகளை பாராது பிணைப்புகளை பாராது பாரத போரிலே கண்ணன் வகித்த வைவாகத்தைப் போல எங்களோடு நினைந்திருந்ததை நினைவுகின்றோம் எங்கள் தயா அண்ணா. நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் மகன் ஸ்டீக்கையும் எங்கள் அணியில் இணைத்து எங்கள் விளையாட்டுக் கழகம் சிறப்பாக விளையாட நீங்கள் பாடுபட்டீர்கள். தக்கதோர் தலைவனை இழந்த சேனைகள் போல் இன்று நாங்கள் தவிக்கின்றோம் அண்ணா. நீங்கள் கத்தோலிக்க ஒன்றத்தின் தலைவராக இருந்தவளை என்னையும் ஒரு நிர்வாக குழு உறுப்பினராக இணைத்தீர்கள். அது மட்டுமா, தமிழ் தூது தனிநாயகம் அடிகளராது நூற்றாண்டு விழாவை கத்தோலிக்க ஒன்றியம் செயல்படுத்த வேண்டும் என்ற பிரேரணை நான் சபையில் எடுத்துரைத்த வேளை பல எதிர்ப்புகள் நடுவில் பெர்கனில் உள்ள ஏனைய அமைப்புகளோடு இணைந்து செய்வோம் என்ற தீர்மானத்தை நீங்கள் எடுத்து அவர் திரு ரஜினோட் தலைமையில் நீங்கள் விழா எடுத்ததை இப்போதும் பசுமை நினைவாக நினைவு கூறுகின்றோம். பெர்கனில் ஓய்வு பெற்ற பல சிரேஷ்ட தமிழர்கள் இருக்கின்றார்கள். இருந்தபொழுதும் நீங்கள் தனித்துவமாக செயல்பட்டீர்கள். விளையாட்டுத் துறையிலும் கிறிஸ்தவ செயல்பாடுகளிலும் நீங்கள் தனியார்வம் காட்டினீர்கள். உங்கள் ஏக புதல்வி லில்லவா மூலமாக கலை நிகழ்ச்சிகளில் நடன நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வைத்து எமது சமூகத்தின் கலை பண்பாட்டு நிகழ்வுகளில் உங்கள் பங்களிப்பையும் பதிவுகளையும் எமக்கு நீங்கள் வழங்கி வந்தீர்கள். அதையும் இப்பொழுது நாங்கள் நன்றியோடு பெர்கன் சார் தமிழ் மக்கள் சார்பாக நினைவு கூறுகின்றோம் தயா அண்ணா. தயா அண்ணா
நீங்கள் ஒரு நாட்டுப்பற்றாளர் என்பதை நாம் அறிவோம். அது மட்டுமல்ல, ஆர்வமிக்க மொழிப்பற்றாளர் என்பதையும் நாம் அறிவோம். விடுதலை போராட்டத்தில் நீங்கள் உங்கள் பணத்தை மிக மிக அதிகமாக கொடுத்து எமது போராட்டத்திற்கு அளப்பரிய சேவைகள் செய்ததையே இன்று நாங்கள் நினைவு கூர்கின்றோம். பேர்கன் தமிழ் மக்களும் அதை நினைத்து பார்க்கிறார்கள். இன்னதான் முரண்பாடுகள் எழுந்தாலும் நீங்கள் அமைதியாக நிதானமாக சிரித்த முகத்தோடு சமாளிக்கும் விதமே ஒரு தனி சிறப்பு. தயானா, பேர்கன் வாழ் தமிழர்கள் மத்தியிலே நீங்கள் ஒரு வெற்றிடத்தை விட்டு சென்றுள்ளீர்கள். ஆனாலும் எங்கள் இதயங்களிலே நீங்கள் என்றுமே நீங்கா இடத்தை பெற்றுள்ளீர்கள் என்பதை இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கின்றோமல்லாம். நீங்கள் மறைந்தாலும், உங்கள் பூத உடல் இந்த பூமியை விட்டு அழிந்து போனாலும், எங்கள் இதயங்களிலே உங்கள் சிரிப்பு மலர்ந்த புன்னகை பூத்த முகம் இப்பொழுதும் எங்கள் இதயங்களிலே நிழலாக எப்பொழுதும் நிற்கும் என்பதை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணா. போய் வருக. எங்கள் இதயம் சார் வணக்கங்களையும் நன்றிகளையும் உங்களுக்கு தெரிவித்து நிற்கின்றோம். பேர்கன் சிட்டி விளையாட்டுக் கழகத்தின் சார்பாக உங்களுக்கான எமது இதய அஞ்சலிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். தென் தமிழ் ஓசை மற்றும் சிட்டி பேர்கன் சிட்டி விளையாட்டுக் கழக வீரர்கள் சார்பிலே திரு பாலசிங்கம் ஜோர்ஜ் அண்டனி பிள்ளை ஏ சிங்கம் அவர்கள் எழுதி பேர்கன் வாழ் தமிழ் மக்களுக்காக மக்கள் சார்பில் அளித்த இந்த இரங்கல் உரை குரல் வடிவம் பேசாலை தாஸ்.